இந்த காலகட்டத்தில் ஆடிவெள்ளியில் பூஜை எப்படி செய்வது என்றே பலருக்கும் தெரியாமல் உள்ளது. இந்த வீடியோவில் ஆடிவெள்ளியில் பூஜை வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றும் அதன் நன்மைகளையும் பார்ப்போம். ஆடி மாதத்தின் முதல் வெள்ளியிலிருந்து ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி வரை எந்த வெள்ளியாக இருந்தாலும் இந்த பூஜையை செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் காலையிலிருந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டில் வேப்பமரம் உள்ளவர்கள் அந்த ஆடி மாதம் முழுவதும் அந்த வேப்பமரத்திற்கு பூஜை செய்யலாம். வேப்பமரத்திற்கு பெரிய அளவிற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த மரத்திற்கு சிறிதளவு மஞ்சள் தடவி குங்குமப்பொட்டு வைத்து விளக்கேற்றி வழிபட்டாலே போதும். இப்படி செய்வதனால் வீட்டில் அம்பிகையின் ஆசியும் உங்களது முன்னோர்களின் ஆசியும் சகல சௌபாக்கியங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீர்கள். குறிப்பாக ஆடிவெள்ளியில் வேப்பமரம் இல்லாதவர்கள் ஒரு கலசத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள் கலந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு அந்த கலசத்திற்கு திருநீர் மற்றும் குங்குமமிட்டு அதில் இரண்டு கொப்பு வேப்ப இலைகளை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த கலசத்தை அம்பிகையாக நினைத்து மனமுருக வேண்டி உங்கள் வீட்டில் அம்பிகை வாசம் செய்ய வேண்டுமென வேண்டிக் கொள்ள வேண்டும். கலசத்திற்கு முன்பு இலை போட்டு இலை நிறைய படையிலை போட்டு பிறகு முகம் தெரியாதவர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ குறைந்தது இரண்டு பேருக்காவது தானம் செய்ய வேண்டும். இதன் மூலம் அம்பிகையின் ஆசியும் அருளும் 100% உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையும் வளமாகும். நன்றி.